அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் பாதுகாப்புடனும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே பட்டணத்தில் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒருத்தர் நம்ம முகமுகமாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன கொடுமை அது! ஆனால் வேதவத்தன் சொல்லப்பட்டிருக்க எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதன் பிரகாரம் பாருங்கள், இத்தனை நாட்களாக நாங்கள் கேமரா முன்னால் இப்படி பேசி, நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இணையதளத்தின் மூலமாக அதே ஆராய்ச்சிங்க. இதிலும் சில நன்மைகள் இருந்தது. அதாவது, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு கேட்க முடியும், அல்லது எத்தனை முறை வேணாலும் நீங்கள் போட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இது இணையதளத்தின் மூலமாக இருந்த நன்மைகள். ஆனாலும் நாம் எல்லாரும் தேவதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 121:2 அதிகாரம் 1 வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். When they said unto me, let us go to the house of the Lord, I was glad. So, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்வது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். பவுலு சொன்னார், சபை கூடி வருதில் விட்டு விடாதீர்கள் என்று. ஆகவே இத்தனை மாதங்களாக நாம் இணையதளத்தின் மூலமாக தேவனை ஆராதித்தோம், துதித்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது இனி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்து ஒருவரையொருவர் முகமுகமாக பார்த்து ஒருவரோட ஐக்கியம் கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். அந்த நாட்கள் வந்து விட்டது. ஆகையால் இன்றைக்கு நான் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். இத்தனை மாதங்களெல்லாம் வீட்டில் இருந்தோம், சரி. ஆனால் இப்பொழுது நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை இப்படியாக நாம் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். வல்லமையான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் வாஞ்சியாக இருக்கிறது. ஆகவே சபை ஆராதனை விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆகவே நீங்கள் எல்லாரும் சபை ஆலயம் திறக்கப்பட்டபடி உடனடியாக நீங்கள் எல்லாரும் அந்த நாளில் கூடி வரும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம அநேக நாட்களுக்கு பிறகு சந்திக்க போகிறோம். ஆகவே இந்த ஆர்வத்தோடு கூட, இந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களை எல்லாரையும் அழைக்கிறோம். We are going to meet again soon, physically, face to face, and have good fellowship. So I encourage and urge every one of you to come and attend the parties in the church services so that we will be able to glorify and worship God and then receive His blessings, anointing. So I encourage you and welcome you to come and attend all our services, physical services, due to start very soon. Wait for all the announcements and the details of the church services. கர்த்தருடைய ஆராதனை ஊழியங்கள் எப்பொழுது என்ற விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம். அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து கலந்து கொள்ள முடியாது. உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் மீண்டுமாக உங்களை சபை ஆலயத்திலே சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.